பொதுவாக திராவிட இயக்கம் என்று சொன்னால் அது கலை உலகத்தை பிரித்து பார்க்கவே முடியாது கலை மூலமாகத்தான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை தமிழ் உணர்வுகளை அடிமையை அகற்றுகின்ற பல்வேறு நிலைகளை ஊட்டியது திராவிட இயக்கம் கலையுலகம் அந்த கலை இரண்டு பிதாமகர்கள் இருந்தார்கள் ஒன்று பேரிஞ்சர் அண்ணா இன்னொன்று என் தலைவர் கலைஞர் அந்த இரண்டு தான் தன்னுடைய கருத்துக்களை திராவிட இன உணர்வுகளை மொழி உணர்வுகளை சமுதாய சீர்கிட்டிற்க இருக்கிறது என்பதையெல்லாம் திரைப்படத்தின் மூலமாகத்தான் கதைவசனமாக தீட்டினார்கள் அந்த தீட்டிய கொள்கைகளை அதை சென்னையிலே இருந்து எங்களைப் போன்ற கிராமத்திலே பிறந்த டெண்டுக்கோட்டை என்று சொல்கிறார்களே அதுவரை கொண்ட சேர்த்த பெருமை திராவிட நடிகர்களுக்கு உண்டு அந்த பட்டியல்தான் நடுப்பேசி புலவர் கே ஆர் ராமசாமி நடிகைகள் டிவி நாராயணசாமி லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஏன் நாடகத்தில் மட்டுமல்ல ஒரே ரத்தம் மக்கள் ஆணையத்தின் இரண்டு திரைப்படங்களில் நடித்த நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவர்கள் வழியில்தான் இன்றைக்கு திரையுலகத்திலே திராவிட கொள்கைகளை எடுத்துச் சொல்வதற்கு நம்முடைய பிரச்சனையை எடுத்துச் சொல்வதற்கு இன்றைக்கு திரையுலகிலே நகைச்சுவை தென்றலாக தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன உடனேயே எங்களுக்கெல்லாம் ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த இயக்கம் எங்கு திரையுலகத்திலே பட்டு போடுமோ என்று ஏங்கியிருந்த நேரத்தில் ஒரு திராவிட நடிகர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி திராவிட நடிகர் பெயர் சொல்லுகிற பொழுதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் மேட்சையை தட்டுகிறார்கள் அது தலைவருடைய மகன் என்பதாலா இல்லை இல்லை தேர்தல் நேரத்தில் பிரச்சார காலம் மிக குறைந்திருந்தது என்னுடைய தலைவரால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட நிலையில் அவர் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் சுற்றி இருக்கிற தொகுதிக்குத்தான் போக முடிந்தது அந்த நிலையை உயர்ந்த அந்த நேரத்தில் எஞ்சியிருக்கிற கிராம பகுதியில் இருக்கிற தொகுதிகளெல்லாம் அது எதையெல்லாம் விட்டாரோ அந்த தொகுதிகளெல்லாம் தம்பி உதயநிதி அவர்கள் கிராமங்கள் அடங்கிய மூளை முடுக்கெல்லாம் தன்னுடைய பிரச்சாரத்தால் தன் உழைப்பால் இங்கே கைத்தட்டுகிற மேஜை தட்டுகிற பல சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாதவிற்கு உந்து சக்தியாக இருந்தவர் கந்தபுராணத்தில் துணையாக வீரமாக வந்தார் கம்பராமாயணத்திலே அனுமனுக்கு ராமனுக்கு துணையாக அனுமன் வந்தான் மகாபாரதத்திலே தர்மனுக்கு துணையாக கண்ணன் வந்தான் ஏன் குலோத்தியங்க சோழனுக்கு துணையாக கருணாகர தொண்டைமான் வந்தான் தமிழ் மன்னன் நம் சொந்தம் இலங்கை துணையாக இந்திரஜித்து வந்தான் ராஜராஜ சோழனுக்கு துணையாக ராஜேந்திர சோழன் இருந்ததைப் போல கழகாட்சி கட்டி முடிப்பதற்கு என் தளபதிக்கு துணையாக இருந்தது என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அது மிகையாகாது திரையுலகத்திலே கதைவசனம் எழுதிய பயணித்த அண்ணா அவர்கள் எம்எல்ஏவாக ஆனார் எம்சி ஆனார் எம்பி ஆனார் முதலமைச்சர் ஆனார் தலை உலகத்திலே பிதாமகராக இருந்த கலைஞர் எம்எல்ஏ ஆனார் எம்எல்சி ஆனார் முதல்வரானார் அடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி மேலவை உறுப்பினர் ஆனார் எலெக்ஷன் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் எம்எல்ஏ ஆனார் எம்பி ஆனார் புரட்சி நடிகர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் எம்எல்சி ஆனார் எம்எல்ஏ ஆனார் முதலமைச்சர் ஆனார் ஏன் திரையுலகமும் நாடகமும் ஒன்றாக சேர்ந்து மிசாவிய சந்தித்த என் அண்ணன் தளபதி மேயர் ஆனார் எம்எல்ஏ ஆனார் அமைச்சர் ஆனார் துணை முதலமைச்சர் ஆனார் இன்றைக்கு முதலமைச்சர் ஆனார் எனவே அந்த வழியில்தான் தம்பி உதயநிதி சேப்பாக்கம் தொகுதியிலே அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்து வாக்குகளைப் பற்றி வித்தியாசத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எனவே அவர் பெயரை சொல்லுகிற பொழுதெல்லாம் மேசையை தட்டும் காட்சியைக் கண்டு நாங்களெல்லாம் இங்கே முன்னொரிசையில் இருக்கிற நாங்களெல்லாம் உளமாற மகிழ்ச்சி அடைகிறோம் அவருக்கு என் நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன்